ஃபேஸ் பேக் ரொம்ப காஸ்ட்லி, நீங்கள் பியூட்டி பார்லராக போனீங்க. ஆனால் நம்ம வெறும் 3 கோடி வைத்து அதுவும் 10 ரூபாய் ரொம்பவே அதிகம் இந்த ஃபேஸ் பேக் செய்ய. இதற்கு முதல் தேவை வந்து அவரப்பூ தான். பூட்டா பீஸு கிட்ட சேர்க்குற முக்கியமான பொருளே அவரப்பூ தான். இதில் வெளியே வந்து தெரிய அதிக வாய்ப்பு இல்லை. அதுதான் பியூட்டிஷியன்ஸோட சீக்ரெட்ஸ். இந்த அவரப்பூ யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்க போர்ஸஸ்லாம் மூட வழி செய்யுது. இதனால் தூசிக்கெல்லாம் நம்ம முகத்தில் உள்ள செல்ஸை வந்து தாண்டி உள்ளே போக விடாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த அவரப்பூ வந்து உள்ள என்சைம் வந்து நம்ம தோலில் இருக்க சருமத்தை வந்து நிறத்தை அதிகரிக்குது. இதனால் ஏஜிங் ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக வராது. இப்போ இந்த 1/2 கப் காய்ந்த அவரப்பூ கூட கர்ட் 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவரப்பூ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், காயினு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தூளாக்கியும் யூஸ் பண்ணலாம். அவரப்பூவை இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் முக்கியமாக. கர்ட் எதற்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வந்து பைண்டிங் ஏஜென்ட். அதாவது அவரப்பூவை அரைத்து தடவினா சீக்கிரமாக காய்ந்து உதிர்ந்துடும், அதனால் பலன் இருக்காது. அதற்கு தான் தயிர் சீக்கிரம் தயிர் வந்து பிசுபிசுப்பு தன்மை முகத்தில் நீண்ட நேரமாக உதிராமல் இருக்க வந்து செய்யணும். இதன் கூட வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நம்ம தோலில் உள்ள கிருமிகள்லாம் வழித்துட்டு நம்ம முகத்தை வந்து பொலிவு பெற உதவுது. இந்த ஃபேஸ் பேக் வந்து வாரம் 2 முறை யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுனால ஃபேஸில் இருக்க ஸ்கின்லாம் சுருங்கும். இதனாலே தோல் சுருக்கம் வந்து சீக்கிரமாக வந்துடும். இந்த ஃபேஸ் பேக் போட்டு 15-20 மினிட்ஸ்லேயே அப்புறமா மிதமான சூட்டில் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் ஃபேஸில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து சர்மம் வந்து பொலிவு தரும். முக்கியமாக நம்ம ஃபேஸ் பேக் போடும் போது சர்க்குலர் மோஷன்லேருந்து தான் போடணும். ஃபேஸை வாஷ் பண்ணும் போதும் சர்க்குலர் மோஷன்லேருந்து தான் வாஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்கின்ல இருக்க ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்கும். இதனாலே நம்ம முகம் வந்து பொலிவு பெறும். அடுத்ததாக நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். இல்லைன்னா மேலே மேலே ஸ்கின்ல வந்து டெட் செல்ஸ்லாம் படிஞ்சதுன்னா தோல் உரிய ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக நம்ம வந்து வாரம் 1 முறையாவது நம்ம ஃபேஸ் பேக் போட்டால் சீக்கிரமாக வந்து தோல் உரியதை வந்து தடுக்கலாம். நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.